Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கார்த்திகை தீபம்க்கு அகல் விளக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்றத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் அகல் விளக்கு டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்குது, அதை வாங்கிக்கோங்க. அக்ரலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ அக்ரலிக் கலர்ஸ் நல்லா பிரைட் கலர்ஸ் எடுத்துக்கோங்க. 3D அவுட்லைனர், வீட்டில் உங்ககிட்ட ஸ்டோன்ஸ் சம்கி எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கரேஷனுக்கு. அதை ஒட்டுறதுக்கு ஃபெவி பாண்டு ப்ரஷஸ். நான் இன்றைக்கி வந்து ஸ்டோன் செயின் எடுத்திருக்கேன். அகல் விளக்குக்கு பேஸ் வந்து ஒயிட்டு தான் கொடுக்கணும், அப்போ தான் நம்ம அடிக்கிற கலர்ஸ் வந்து பிரைட்டாக தெரியும். ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஒயிட் கலர் அடித்து 30 மினிட்ஸ் நல்லா காய வச்சிடலாம். இப்போ நல்ல டார்க் கலர்ஸ் காம்பினேஷன், நல்ல காம்பினேஷன், ரெட் அண்ட் எல்லோ, பிங்க் அண்ட் க்ரீன், அந்த மாதிரி பிரைட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த எல்லோ அடிக்கும் போது அந்த ஒயிட் பேஸ் இருக்கிறதுனால இவ்வளோ டார்க்காக தெரியுது பாருங்கள். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி கலர் காம்பினேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். வீட்டில் யூஸ்டு விளக்கு இருந்தாலும் நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பிங்க் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து யூஸ் பண்ண விளக்கு, அதையும் வந்து ஒயிட் கலர் பேஸ் கொடுத்துட்டு இப்போ ஆரஞ்சு அடிக்கிறேன். இப்போ இது நல்லா காஞ்சதுக்கப்புறமா டேப் பண்ணோம் கலர்ஸ். அக்ரலிக்கில் கோல்டு பெயிண்ட் வரும், அதில் ப்ரெஷ்ஷை வந்து பெயிண்டில் நனைச்சிட்டு நல்லா டேப் பண்ணிங்கன்னா அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஹைலைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறத வந்து உங்கள் விருப்பமான கலரில் நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். அந்த டிசைனை ஹைலைட் பண்ணி காமிக்கணும். டாட்ஸ் வந்து பட்ஸில் வைங்க, அப்போ வந்து ஒரே சைஸில் ஈவனாக ரொம்ப அழகாக வரும். அது ஈஸி மெத்தடும் கூட. இப்போ இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருக்கிற அகல் விளக்கு பெயிண்டிங்கை நீங்கள் ஸ்டோன்ஸ் ஒட்டி டெக்கரேட் பண்ணலாம், சம்கீஸ் ஒட்டலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ கிராஃப்ட் மெட்டீரியல் அதை யூஸ் பண்ணி டெக்கரேட் பண்ணலாம். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை டெக்கரேட் பண்ணுங்கள். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றாதீங்க, அது வந்து கருப்பாயிடும் விளக்கு. இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் கிடைக்குது, அதை நீங்கள் ஏற்றினீங்கன்னா ரொம்ப நேரமும் எரியும், அகல் விளக்கும் பிளாக்காக ஆகாது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த கார்த்திகை தீபம். இந்த மாதிரி உங்கள் கையால் செஞ்ச விளக்கு டெக்கரேஷனோட செலிப்ரேட் பண்ணுங்கள். இதை இன்னொரு மெத்தட்லையும் ஏற்றலாம். வாட்டர் சென்சார் லைட் கிடைக்குது, அகல் விளக்கில் வந்து தண்ணி ஊற்றிட்டு மேலே இந்த லைட் வச்சிங்கன்னா எரியும். இது நெய் தீபம், இப்படியும் விளக்கேற்றலாம். இப்போ பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த இயர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி கார்த்திகை தீபம்.